வணக்கம் மக்களே. 2019 சென்சஸ் படி சென்னையோட பாப்புலேஷன் வந்து 1 கோடி. அந்த 1 கோடி பீப்புளுக்கு வந்து டெய்லி வாட்டர் சப்ளை பண்ணுறது சென்னை மெட்ரோ வாட்டரோட முக்கியமான கடமைகள் ஒன்று. ஸோ இதில் எங்கேருந்து மக்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க? ரிசர்வயர், லேக் நான் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அங்கேயும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ எக்ஸஸாக வாட்டரை வந்து கடலில் போய் கலக்காமல் அதை ரிசர்வயரில் ப்ரிசர்வ் பண்ணி அந்த வாட்டரை டைவெர்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் 2-3 மாதம் மழை பெய்யும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக வர கிருஷ்ணாலேருந்து வர வாட்டர் காவேரிலேருந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணாங்க அப்படின்னா, ரிசர்வேல ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கோ டெய்லி ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சென்னையோட 4 முக்கியமான ரிசர்வேர் புண்டி லேக், அதோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3,231 மில்லியன் கியூபிக் ஃபீட். அப்புறம் ரொம்ப ஃபேமஸான செம்பரம்பாக்கம் லேக், 3,645 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதே பார்த்திங்க அப்படின்னா புல்லர் லேக்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3,300 மில்லியன் கியூபிக் ஃபீட். இதுதான் புல்லர் லேக்கோட கேட். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 1-2 இயர் முன்னாடி வந்து கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஓப்பன் பண்ணாங்க, அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 500 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஸோ அதே வரிசையில் இப்போ 6வது ஒரு ரிசர்வேரை சென்னைக்கு பிளான் பண்ணுறாங்க. அதை எங்கே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர்லேருந்து பக்கத்தில் காட்டூர் தாத்தா மஞ்சி அப்படின்னு இடத்துல 2 லேக் ஏற்கனவே இருக்குது, அதோடய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதை ரிசர்வராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இவங்க தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது யாரெல்லாம் பெனிஃபிட் ஆக போகுது, எப்படி பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக எக்ஸிஸ்டிங்காக 58.27 மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் அந்த 2 லேக்கோட கெப்பாசிட்டி. அதை வந்து பவுன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி 350 மில்லியன் கியூபிக் ஃபீட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதனால் 650 ஹெக்டர் ஆஃப் லேண்ட் பயனடையும். அப்புறம் சென்னையோட ட்ரிங்கிங் வாட்டருக்கு சப்ளைக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அருணகிரி ரிவர்லேருந்து எக்ஸஸாக 1.7 TMCV தண்ணி வந்து கடலில் போய் கலக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இது பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 64 crores இதுக்கு பட்ஜெட். இது ஆல்ரெடி வேலை நடந்து போயிட்டுருக்கு. 40% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 60% ஒர்க் தான் பெண்டிங்காக இருக்குது. ப்ராபப்ளி August 2022 இதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. கரெக்டாக மான்சூனுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா சென்னைக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.